வெல்கம் டு உமா டெய்லரிங். இன்னைக்கு நம்ம சாதாரண பிளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். நார்மல் பிளவுஸு இது, நேர் கட்டிங்னு சொல்லலாம். இப்போ வந்து அளவு எடுக்கிற முறையை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் அளவுகள் வந்து பிளவுஸோட அளவுகளை வந்து எழுதி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 13 அளவு இருக்குது. அதை நான் ஒன்று பிளவுஸ்லேருந்து எடுக்க போகிறேன். அது எப்படி எடுக்கிறேன், எந்த ஏரியாவில் எடுக்கிறேன்னு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பிளவுஸில் அளவு எடுக்கிற முறையை பார்த்துக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் இருக்கிற அளவு வந்து உயரம். பிளவுஸோட உயரம் 15 இருக்குது. நீங்கள் 15 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு 20 சென்டிமீட்டர் இருக்குது. 20 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவை பாதியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 20 இருக்குது, நம்மளுக்கு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கழுத்து சுற்றளவு. கழுத்து சுற்றளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஏரியா தான். இது வந்து ஒவ்வொரு பிளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரோட அளவுக்கு வித்தியாசமாகும். 40 இன்ச் பிளவுஸுக்கு வந்து 6 இருக்குது, நம்ம 5.5 இருக்குது. 2.75 எடுத்துக்கலாம். கழுத்து சுற்றளவு 2.75. ஷோல்டர் 2, அதே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் நெக்கோட உயரம், பேக் நெக்கோட உயரம் எனக்கு 8 இருக்குது. 8 மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு எல் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவு எங்கே முடியுதோ அதுதான் வந்து நம்மளோட அளவு. எனக்கு 8 இருக்குது. அடுத்து ஆம்கோல். ஆம்கோலும் அதே மாதிரி தான், ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு எல் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவு என்னவோ அதுதான் வந்து ஆம்கோலோட அளவு. இப்படியெல்லாம் ரிங் மாதிரி விட்டெல்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இது ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 5.25 இருக்குது, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டை திருப்பி போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் என்னென்ன அளவு எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் முன்கழுத்தோட இறக்கம், முன்கழுத்தோட இறக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. 6 வருது எனக்கு. அடுத்தது முன் பாடி உயரம். இந்த பாடியோட ஃப்ரண்ட்டில் முன்னாடி இந்த லைட்டாக, இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால ரொம்ப இழுக்காமல் ஓரளவுக்கு இழுத்து வைக்கும்போது நம்மளுக்கு 13.5 கிடைக்குது. அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பட்டி. பட்டி எடுக்கும்போது பட்டியோட லெஃப்ட் சைடில் எடுத்துக்கோங்க. 3.5 இருக்குது எனக்கு பட்டி. ஃபஸ்ட்டு வந்து 3.5, செகண்ட் சைடு வந்து 3. இது அப்படியே மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை எடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ கையோட உயரம் எடுக்க போகிறோம். ஸ்லீவோட லென்த்து 6 சென்டிமீட்டர் இருக்குது, அதே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கையோட அகலம், இந்த ஆம்கோலோட அளவிலிருந்து மார்க் பண்ணிக்கணும். மேலேருந்து அந்த ஆம்கோல் எண்ணில் என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 எனக்கு வருது. அடுத்து கை சுற்றளவு. ஸ்லீவில் 3 அளவுகள் வேணும் நமக்கு. கை சுற்றளவு 6 சென்டிமீட்டர் எனக்கு இருக்கு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுகள்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு ரஃப்பாக ஒரு படம் போட்டு காமிக்கிறேன். அந்த படம் மாதிரி தான் வந்து நம்ம துணியில் போட போகிறோம். இப்போ வந்து முழு உயரம் அப்படின்னு சொல்லி உயரம் எடுத்தாச்சு. உயரம் 15 சென்டிமீட்டர், மார்பு சுற்றளவு 10. 20-ஐ 2 டிவைட் பண்ணிக்கணும். 20 சென்டிமீட்டரை 10 கம்மி பண்ணிட்டு போட்டுக்கோங்க, பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள ஃபஸ்ட்டு வந்து கழுத்து சுற்றளவு மெஷர் பண்ணிக்கணும். நம்மளுக்கு என்ன அளவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டர், அதுக்கு அடுத்தது ஆம்கோல். இது பேக் பீஸ் அப்படிங்கிறதுனால பேக் நெக்கோட லென்த்து எடுத்துட்டு கழுத்து ட்ரா பண்ணிக்கிட்டு ஆம்கோலும் ட்ரா பண்ணிக்கணும். இதுதான் வந்து பேக் பீஸோட கட்டிங். இப்படி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணி, இது வந்து ஒரு ஷேப்புக்காக தான். இது வந்து பேக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு, ஃப்ரண்ட்டுக்கு சேம் அதே அளவு, அதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கழுத்து சுற்றளவு, ஷோல்டர், ஆம்போல், ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து எடுத்து கழுத்தோட அளவு வரைஞ்சிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளோட பட்டி அளவு எடுத்திருக்கோம். பாடி உயரம், முன்பாடியோட உயரம் எடுத்திருக்கோம். அதனால பட்டி முன்பாடி உயரம் மார்க் பண்ணணும். இந்த ஷோல்டர் சென்டர்ல இருந்து முன் பாடியோட லென்த் வந்து 13.5 எடுத்திருக்கோம். அதை இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு
பட்டியோட அளவு மடிப்பு பக்கம், இது வந்து மடிப்பு பக்கம். அதனால மடிப்பு பக்கத்துல ஃபர்ஸ்ட் லென்த்ல ஃபர்ஸ்ட் அளவு என்ன எடுத்தோம் அப்படிங்கறத பார்த்து மூணே கால் எடுத்துருக்கோம், மூன்றரை எடுத்திருக்கோம். அதை வந்து இங்கேயும் சைடுல எடுத்த அளவு 3 இன்ச்சு, சைடுல 3 இன்ச்சு போட்டுட்டு இது மூணையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பட்டி கிடைச்சிடும். இது வந்து பட்டி, இது ஃப்ரண்ட், இது கழுத்து. கழுத்து வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லைட்டா ஓவல் ஷேப் கொடுத்துக்கோங்க. ஆம்கோல், இதுல ஆம்கோல் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சோல்டர் ஆம்கோல்ல இருந்து வரும்போது இந்த சென்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே எடுத்து உள்விட்டு அப்படின்னு ஒன்னு இருக்கு, அந்த உள்வெட்டை லைட்டா இப்படி கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதுல இருந்து நீங்க கிராஸ் பண்ணா போதும், மேல இருந்து போட வேண்டியது இல்லை. இது வந்து உள்வெட்டு. இதே மாதிரி ஸ்லீவ்லயும் வரும், அதை நான் காமிக்கிறேன். இப்ப அடுத்தது ஸ்லீவ். ஸ்லீவுக்கு ஸ்லீவோட லென்த், ஸ்லீவோட அகலம் எடுத்துட்டு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பண்ணிட்டு கீழே வந்து கையோட சுற்றளவு என்ன அப்படிங்கறத பார்த்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்க மேல லென்த்ல இருந்து இது வந்து 6 இன்ச்சுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம உயரத்துல பாதி எடுத்தா போதும் ஸ்லீவ்ல. இதே வந்து 7 இன்ச்சுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2.5 தான் எடுக்கணும் கையோட சைட்ல. அதனால ஸ்லீவுக்கு கை வந்து முட்டி கை வரைக்கும் வருது அப்படின்னா இந்த இடம் வந்து 2.5 தான் எடுக்கணும். 6 இன்ச்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பாதி எடுத்துக்கலாம். அப்ப பாதி வந்து 3, அதை ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணுங்க. இந்த ஸ்லீவ் அப்படிங்கறது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல போட்டுக்கோங்க. கை சுற்றளவு அப்படிங்கறதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கை. இது வந்து ஃபோல்டு பண்ணி இருக்கு, மடிப்புல இருக்கு, ரெண்டு கை இருக்கு. இத கையில உள்வெட்டு, அது இந்த ஆம்கோளுக்கு நம்ம போட்ட மாதிரியே கைக்கும் 1 இன்ச் சென்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து கையை இப்படி வளைச்சுக்கணும். இது வந்து உள்வெட்டு, இது ஃப்ரண்ட், இது வந்து முன்கை, இது பின்கை. ஸ்லீவ் பத்தி இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இது கையோட உயரம், இது கையோட அகலம். கையோட அகலம் எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பண்ணிட்டு கையோட உயரத்துல பாதி சைட்ல வைக்கணும். சைடு இப்போ 3 இன்ச்சு 6 இன்ச்சு அப்படிங்கறத 3 இன்ச்ல மார்க் பண்ணிக்கோங்க. இது கை சுற்றளவுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கையோட லென்த்ல இருந்து இந்த 3 இன்ச்சுக்கு இந்த ஷேப் கொடுக்கணும். இந்த ஷேப் கொடுத்ததுக்கு அப்புறமா உள்வெட்டு வெளிவெட்டு, உள்வெட்டு பின் கை வெட்டு. அப்ப இது பின் கையை ஃபர்ஸ்ட் போட்டது பின் கையோட அளவு, ரெண்டாவது நான் ஒரு 1/2 இன்ச்சு உங்களுக்கு உள்ள எடுத்திருக்குது முன் கை அளவு. உடம்ப பொறுத்து கையோட ஷேப் பொறுத்து நீங்க இந்த அளவு நம்ம வேரியேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம பேப்பர்ல பிளவுஸ் கட்டிங் எப்படி போடுறது, நம்ம எடுத்துருக்கிற அளவு வச்சு எப்படி பேப்பர் கட்டிங் பண்றோம் அப்படின்னு பாருங்க. சேம் நம்ம நோட்ல எடுத்த அதே அளவு பேப்பரை வந்து மடிப்புல வச்சுக்கோங்க. இப்போ 2 லேயர்ஸ் பேப்பர் இது. இந்த கழுத்து பக்கம் வந்து மடிப்பு பக்கமா இருக்கணும். கிளாத்தும் அதே மாதிரி தான். இப்போ நான் பேப்பர் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம கிளாத்தை வந்து போட போறோம். இது ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன். இது மடிப்பு பக்கத்துல கழுத்து வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 15 சென்டிமீட்டர் நம்மளோட அளவு, 15 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். சேம் இது வந்து நம்மளோட அளவுகள் மட்டும்தான், கரெக்டான அளவு மட்டும்தான் எடுக்கிறோம். துணியில் எடுக்கும்போது தான் ஸ்டிச்சிங் தேவையான அளவுகளும் விட போறோம். அதனால இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவு மட்டும் நீங்க மெஷர் பண்ணி பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்போ 15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு பாக்ஸ் பண்ணிட்டோம். அகலம் வந்து 10 சென்டிமீட்டர் மார்பு சுற்றளவு, 10 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சாரி, 10 இன்ச்சு. சென்டிமீட்டர்னு சொல்றது எல்லாமே நீங்க இன்ச்சா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்பு சுற்றளவும் உயரம் வச்சு பாக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்குள்ள நம்ம என்னென்ன அளவு எடுக்கணும், ஃபர்ஸ்ட் கழுத்து சுற்றளவு 2.5, ஷோல்டர் 2, அடுத்தது ஆம்கோல். ஆம்கோல் அப்படிங்கிறது 5.5, அடுத்தது பேக் நெக்கோட லென்த், பேக் நெக்கோட உயரம் 8.
கழுத்து சுற்றளவோட அளவையும் கழுத்தையும் இப்ப நான் ஜாயின் பண்றேன். இப்ப உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ல இந்த மாதிரி வரைய முடியல அப்படி எல் போட்டு நம்மளோட நெக்க வந்து அப்படியே வரையலாம் இவ்வளவுதான். ஆனா அதுவே வந்து பழகிட கூடாது, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ ஹேண்ட்ல வரையறதுக்கு பழகிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் எல் தான், எல் போட்டு இந்த அளவுக்கு நீங்க அந்த ஒரு வளைவு கொடுத்தா போதும். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட பேக்கோட கட்டிங். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த கழுத்தோட இந்த வளைவு தான் நம்ம வெட்ட போகிறோம். எல்லை வெட்டிடாதீங்க, அப்படியே போய் அந்த கழுத்தோட ஷேப்பு இது வெட்டிட்டு அடுத்தது ஷோல்டர், அதுக்கடுத்தது ஆர்ம் ஹோல், 1/2 இன்ச் ஷேப்பை கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் பேக் நெக்கோட இது பாடி கிடச்சிருச்சு. இப்படி இருக்கணும். இதோட கழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கணும், ரொம்ப வளைஞ்சும் இல்லாமல் ஒரு யூ ஷேப்பில் இருக்குது. இவ்வளோ தான் பேக். அடுத்தது ஃப்ரண்ட் எப்படி வெட்ட போகிறதுன்னு பார்த்துக்கலாம். மறுபடியும் மடிப்பு உள்ள பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் வந்து சேம் அதே 15 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச்சுக்கு மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே கழுத்து சுற்றளவு. நான் உங்களுக்கு நோட்ல எப்படி வரைய சொன்னனோ அதே மாதிரி பேப்பர்ல நீங்க வரைஞ்சுக்கணும். ஆம் கோல், கழுத்து சுற்றளவு எல்லாமே வந்து சேம். கழுத்தோட அளவு மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு 6 இன்ச் இருக்கு, 6 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து கழுத்தையும் ஆம் கோலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து சுற்றளவையும் ஆம் கோலையும் சாரி கழுத்து சுற்றளவையும் கழுத்தோட உயர்த்தியும் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஷோல்டரும் ஆம் கோலையும் மார்க் பண்ணிக்கிறோம். வரைஞ்சாச்சு. இவ்வளோதான் இந்த ஆம் கோல்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆம் கோல்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே சென்டரா பார்த்து எடுத்துட்டு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த உள்வெட்டை அப்படிங்கறத மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைட்டா குடைஞ்சு போட்டா போதும், ரொம்ப குறைய தேவையில்லை. அடுத்தது ஃப்ரண்ட் பாடியோட உயரம், முன் பாடியோட உயரம் சொன்னோம் இல்லையா 13.5, அதை வந்து இங்க நான் மார்க் பண்றேன். சென்டர்ல எடுத்து சென்டர்லயே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பட்டி, பட்டியோட உயரம் அப்படிங்கிறது 3.5 மடிப்பு பக்கத்துலையும் 3 இன்ச் சைட்லையும் மார்க் பண்ணிக்கணும். பட்டிக்கு 2 அளவு எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் அளவு மடிப்பு பக்கத்துலையும் செகண்டா எடுத்த அளவு வந்து சைட்லையும் எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 அளவையும் சேர்த்திட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு பட்டி கிடைச்சிடும். இவ்வளோதாங்க ஃப்ரண்டோட கட்டிங். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இதே தனியாக கட் பண்ணி எடுத்து பட்டியை நம்ம வச்சுக்கணும். அவ்வளோதான், இது கட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. பட்டியை வெட்டிக்கலாம். பட்டி வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சைடு அப்புறம் ஆம் கோல் வெட்டும்போது உள் வெட்டலாம் வெட்டணும், பேக் வந்து வெட்ட வேண்டாம். உள்வெட்ட நம்ம வெட்டிக்கணும் ஷோல்டர். அடுத்து கழுத்து. கழுத்து நம்மளோட இஷ்டம் தான், உங்களுக்கு நல்லா ரவுண்டா வேணும் அப்படின்னா நல்லா ரவுண்ட் மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை ஓரளவுக்கு யூ ஷேப் வேணும்னா யூ ஷேப் போட்டுக்கோங்க. இவ்வளோதான ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டு பட்டி. அடுத்தது கை வெட்டலாம். இப்போ கையும் வந்து மடிப்பு பக்கத்தில் தான் இருக்கணும். கையோட உயரம் 6 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிட்டு, கையோட அகலம் 7.5 இன்ச்சு கையோட அகலம் மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து கையோட உயரத்தில் பாதி நான் வந்து கையோட சைடு எடுக்க சொன்னேன், 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கையோட இது வந்து சைடில் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கை சுற்றளவு 6 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க.
அதே வந்து ஒரு கிராஸ் கோடு போட்டுக்கலாம். இது கையோட ஷேப்புக்கு. அப்புறம் மேலே இந்த ஆறு கையோட உயரம் ஆறுலேருந்து மூணுக்கு கொண்டு போய் ஒரு வளைவு கொடுக்கணும். கையோட ஷேப்பு, இந்த கையோட ஷேப் நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். இதில் இருந்து இதில் ஒரு மிட் பாயிண்ட்டை சென்டரை எடுத்துட்டு இந்த சென்டரில் ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கீழே உள்வெட்டு, மேலேருந்து இப்படியே வரும்போது ஒரு உள்வெட்டு, அவ்வளோதான். இந்த சைடில் வரும்போதும் அதோட சேர்த்துக்கணும், மேலேருந்து வரும்போதும் தனியாக இல்லாமல் கூட சேர்த்து எடுத்துகிட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துக்கணும், அவ்வளோதான். கையை வெட்டிக்கலாம். இப்போ இந்த கிராஸ் வெட்டிக்கிறேன். அடுத்தது இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும், அதனால் பேக்கில் வெட்டுறேன். இப்படி இருக்கும். இப்போ இந்த ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துட்டு உள்வெட்டாக வெட்டிக்கலாம். இல்லைன்னா கையோட செய்யும் இப்படி இருக்கும். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இது மாதிரி நம்மளுக்கு ரெண்டு கிளாத்தில் வெட்டும் போது நாலாம் அடிச்சு போட்டு ரெண்டு கையை எடுக்கணும், மற்றதெல்லாம் சிங்கிள் பாடி தான். நம்ம பேக் எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் எடுத்துட்டோம், கை எடுத்தாச்சு, பட்டி எடுத்தாச்சு. இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. அடுத்தது ப்ளவுஸ். ப்ளவுஸ் துணியில் வந்து எப்படி நம்ம வந்து பேப்பர் கட்டிங் வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.